டு கேஜிஆர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் சேமியா வடை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் ரெண்டு வாழைக்காய் வேக வச்சு துருவி வச்சிருக்கோம், மைதா உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம், சேமியா எடுத்து வச்சிருக்கோம், மல்லி இலை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நாங்கள் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நாங்கள் வாழைக்காய் சேமியா வடைக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரியை நம்ம அதில் கொட்டி வறுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சவுண்டு வரல, வரும் வரும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீத்தல துவிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் வாயுங்கிறதுனால அது ரெடி ஆயிட்டு அடுப்பா பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க வாழைக்காய உருண்டை பிடிச்சுக்கலாம். நம்ம உருண்டை ரெடி ஆயிட்டு உருண்டை பிடிச்சி ரெடியா வச்சிருக்கோம். இப்ப இதை வந்து இந்த கரைச்சி வச்சிருக்க மைதாவில் இப்ப முக்கி எடுத்துக்குவோம். இந்த எடுத்து மைதாவில் நல்லா முக்கிக்கலாம். மைதாவில் முக்கி இப்ப நம்ம வந்து சேமியால் வச்சு சேமியா நல்லா உருண்டையில் தண்டுற அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. நம்ம இப்போ தட்டி ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அடுப்ப சிம்மில் வச்சு நீங்கள் வடை சுட்டுடுங்க. நம்ம சூடான சுவையான நம்ம வாழைக்காய் சேமியா வடை ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பாக்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பெல் ஐக்கான தட்டுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.